என்ன பின்னாடி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சாகணும். ஆ, நல்லா தேய்ச்சி விடுங்கண்ணே, சூப்பராக இருக்குண்ணே, சுகமாக இருக்குண்ணே. ஆனால் காற்று பலமாக வீசுது, கையை பிடிச்சிக்கோங்க, எனக்கு பயமாக இருக்குல்ல. வணக்கம் நண்பர்களே, இவர் தான் ரியோங்கிற மால்டீஸ். ஸோ இவங்க வந்து செம்மையான ஒரு ஆக்டிவான பப்பினே சொல்லலாம். நம்ம விவேக்கோட இடத்துல வந்து ஹோம்ஸ்டேக்காக வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இடத்துக்கு குரூமிங்க்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நம்ம வந்து நீட்டாக வந்து ஃபர் எல்லாத்தையும், அதாவது தேவையில்லாத கண்ணு கிட்டக்க பாஸில், அதுக்கப்புறம் வாலில், ஆனல் போர்ஷனில், யூரினரி போர்ஷனில் இருக்கிற ஃபர் எல்லாத்தையும் நீட்டாக ரிமூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் குளிப்பாட்டுறது, இது மட்டும் தான் அவங்க பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனால் இவர் வந்து ஆல்ரெடி சென்னையில் இருந்ததுனால அங்கே க்ரூமிங் சென்டருக்கு போயிருக்காங்க. அதனால் வந்து நம்மகிட்ட வந்து நார்மலாகவே பிஹேவ் பண்ணாங்க. அவங்க வந்து எந்த ஒரு பதட்டத்தையும் காட்டலை, எந்த ஒரு இதுவும் காட்டலை, பயத்தையும் காட்டலை, நார்மலாக இருந்தார். என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த ஃபர் வெட்டின உடனே அந்த இடத்துல இருந்து காலி பண்ணிடணும், இல்லைனா சார் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறது கிராமம் உள்ளே வந்துடுவார். அது ஒன்று தான் பிரச்சனை. நீங்கள் பார்த்தா தெரியும், டெயில் எல்லாத்தையும் நீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கால் கடியில் அந்த இன்னர் தைஸில் இருக்கிற ஃபர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஆனல் போர்ஷனையும் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த ஃபரெல்லாம் ஏன் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா, யூரின் போகும்போதும் சரி, இல்லை மோஷன் போகும்போதும் சரி, இந்த ஃபரில் வந்து பட்டு நாலு பின்ன இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அதனால் நம்ம இதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தது. ஸோ அதை நீட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் நெயில் வேறு கட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பப்பிக்கு வந்து அந்த உள்ளே இருக்கும்ல அந்த ஃபிஃப்த்து நெயில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. ஸோ அதையும் நீட்டாக கட் பண்ணியாச்சு. பாஸை இப்போ நீட்டாக ரிமூவ் பண்ணிச்சு. அந்த அன்னைவனாக இருக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு. அடுத்து குளிப்பாட்டணும். குளிப்பாட்டும் போது சார் வந்து ரொம்பவும் குட் பாயாக பிஹேவ் பண்ணார். எந்த ஒரு இதுவும் பண்ணலை. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, என்னடா நம்ம இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வர்றாங்களே, ரொம்ப பயந்துருவாங்களோன்னு நினச்சேன். ஆனால் இது வந்து ஆல்ரெடி நிறைய தடவை க்ரூமிங்க்கு கூட்டிகிட்டு போகிறதுனால அந்த ஒரு மெச்சூரிட்டி, நமக்கு வந்து இவங்க வந்து குளிப்பாட்டுறாங்க, ஹேர் கட் பண்ணுறாங்க, நம்மளை எதுவும் செய்ய மாட்டாங்கங்கிற ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். ஸோ நீங்களும் ஒரு பப்பி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஷிட்ஜூஸ், மால்டீஸ், இந்த மாதிரி பப்பி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு 3 மந்த்ஸில் இருந்தே வந்து ப்ராப்பராக வந்து ஒரு க்ரூமர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பழக்குங்க. இல்லைன்னா நீங்களே வந்து சிசர், ட்ரிம்மர் இதெல்லாம் யூஸ் பண்ணி பழக்குங்க. அப்படி பழக்கிட்டிங்கனாலே இந்த மாதிரி ஒரு பயத்தில் ஓடுற பிரச்சனையே இருக்காது. அவங்க எல்லாமே அவங்க புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிவாங்க. ஸோ ரியோ வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் கைஸ். பாய்.